எல்ஐசி நிறுவனம் என்கிற அந்த பொதுத்துறை நிறுவனம் ஆண்டாண்டு காலமாக சேமித்து சேமித்து வைத்திருக்கிற மக்களுடைய பணம், அந்த பணம் 37 லட்சம் கோடி. இன்னும் ஒரு 5 வருஷத்துல அந்த பள்ளிகள்லாம் தனியாருக்கு போனா 37 லட்சம் கோடி அம்பானிக்கோ அதானிக்கோ தானா போய் சேர்க்கிற. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரதிய பெட்ரோலிய கார்பரேஷன் ஒரு ஆண்டுக்கு மத்திய சர்க்காருக்கு அவர் கொடுக்குற வரி வருமானம் 40,000 கோடி. இவர் கொடுக்குற வரி மட்டும் 40,000 கோடி. ஒரு ஆண்டுக்கு அந்த நிறுவனம் ஈட்டுகிற லாபம் 7,000 கோடி. ஆனால் என்னாச்சு, இன்னைக்கு பாரதிய பெட்ரோலியம் கார்பரேஷன் பட்டியலுக்கு வச்சுட்டீங்க, இன்னைக்கு தனியாருக்கு விற்பனை என்று அறிவித்து விட்டீர்கள். இது நாடு முழுவதும் இருக்கிற 600க்கும் மேற்பட்ட சுரங்கங்கள் இருக்கிறது, நிலக்கரி சுரங்கங்கள் அனைத்துமே பொதுத்துறையிலே இருக்கிறது. அந்த சுரங்கங்களை எல்லாம் இப்போ இந்த தனியாருக்கு தாழ் பார்க்கிற அந்த பட்டியலை நீங்கள் போட்டு விட்டீங்க. அரசாங்க ரோடு போடுது, அதுல அரசாங்க பஸ் போகுது, தனியார் பஸ் போகுது இல்ல, அது தனியார் பஸ் போகக்கூடாது சொல்லலாமா? அதே மாதிரி விமானம் இருக்கு, அதுல அரசு விமானம் போகுது, தனியார் விமானம். கட்டணத்தையெல்லாம் நீங்க தீர்மானிக்க, ரயில் என்னது, நீ என்ன கட்டணம் தீர்மானி உருவான சொல்ல மாட்டாரா? எனவே 150 ரயில்கள் இன்னைக்கு தனியாருக்கு போக போகிறது. அதுல கூட என்னன்னா அதிகமா லாபம் ஈர்த்த ரயில் துறை லைனை கூட அவன் எடுத்துருவான். எது அரசாங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருக்கும், இந்த பாசஞ்சர் சர்வீஸ் இருக்கு பாருங்க, அது மட்டும்தான் நமக்கு ரயில்வேல ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருக்கும். படிப்படியாக ரயில்வேடைய மொத்த சொத்து எவ்வளவு நமக்கு தெரியாது, கணக்கே போட முடியாது. பல 100,000,000,000 இருக்கக்கூடிய ரயில்வே துறை இன்னைக்கு தனியாருக்கு போகிறது. பக்கத்தில் இருக்கிற ஆவடி தொழிற்சாலை, அந்த பக்கம் இருக்கிற நம்முடைய ஐசிஎஃப், திருச்சியில் இருக்கிற துப்பாக்கி தொழிற்சாலை, திருச்சியில் இருக்கிற பெல் நிறுவனம், பக்கத்தில் நெய்வேலியில் இருக்கிற ஒரு ஆண்டுக்கு 1,600 கோடி ரூபாய் லாபம் ஈட்டக்கூடிய என்எல்சி நிறுவனம், சேலத்தில் இருக்கிற சேலம் உருக்காலை, இரும்பு உருக்காலை, எல்லாமே இன்றைக்கு தனியாருக்கு விற்கிறாங்கன்னு கேட்குறேன். நீங்கள் பட்ஜெட் போடுறீங்களா, ஏதாவது வியாபாரப்பட்டி வியாபாரியா மாதிரி வியாபார கடை நடத்துறீங்களா? இதையெல்லாம் விற்கிறது தான் உங்கள் பட்ஜெட்டா? இதை விற்கிறதுக்கு நீங்கள் ஒரு பட்ஜெட் போடணுமா? ஏனென்றால் அரசாங்கத்தினுடைய வரவு செலவை ஈடுகட்டுவதற்கு இருக்கிற சொத்தம் கூட இருக்கு. அதை விட பொறுப்பு என்ன தெரியுமா, இந்த பிஎஸ்என்எல் பாருங்க, பிஎஸ்என்எல் ஒரு இருக்கவே இருக்காது. பிஎஸ்என்எல் போன போட்ட பாண்டு ஏதோ ஒரு பாண்டு, அவ்வளவுதான். கனெக்டிங் இந்தியா, பிஎஸ்என்எல் கனெக்டிங், அதுக்கப்புறம் ஒன்று வரமாட்டேங்க. அந்த 2 வாட்டுதான் பிஎஸ்என்எல் வருது தவிர, அதுக்கு மேல பிஎஸ்என்எல் வருதா? 90,000 பேர் ஒரே நாளில் ஊட்டு கட்டிட்டான். நாங்கள் வீட்டுக்கு போனோம்போ நம்பிக்கையோடு போனோம். என்ன நீங்கள் எத்தனை வருஷம் சர்வீஸ் இருக்கோ உங்களுக்கு, ஒரு 55-50 வயசு ஒருத்தர் ஆகிருக்கும் வைங்களேன், அது 60 வயசு ரிட்டையர் ஆகிற 10 வருஷம் சர்வீஸ் இருக்கு. அவன் கூப்பிட்டு சொன்னான், நீ 10 வருஷம் எவ்வளோ வேலை செஞ்சால் உனக்கு சம்பளம் வருமோ அதில் எவ்வளவு சரமானத்தை நான் கொடுத்துருவேன். இவன் பார்த்தான், 10 வருஷம் வேலை செஞ்சு மாசா மாசம் வாங்குறத மொத்தமா 80% கொடுத்துருவாங்க. ரொம்ப லாட்டு சீக்கு கொடுத்தது மாதிரி நினைச்சிட்டு அதுக்கு மேல உனக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் தான். அதுவே ஊட்டி பக்கத்துல இருக்கிற ஆள் இதை கூட சொல்லலையோ, அவருக்கு சொன்ன அவரு ஹைகோர்ட் சொல்லி, அதுவே யாருக்குமே தெரியாம அப்ளிகேஷன் வாங்கி ஃபில்அப் பண்ணான். இப்ப என்னடா, யாருக்காவது 80% பணம் கிடைச்சதா, ரிட்டையர்மெண்ட் கிடைச்சதா,
கூட்டுக்கு போறவன் அரை பைத்திய மாதிரி அரையிற மாதிரி இன்னைக்கு நிலைமையில கொண்டு போய் 90,000 ஊழியர் இருந்து விட்டார்கள். இன்னைக்கு பிஎஸ்என்எல் ஊற்றி முடியாச்சு. இன்னைக்கு அது தனியாருக்கு ஜியோ அம்பானியுடைய ஜியோவுக்கு அடமான போகிற அந்த நிலைமை என்பது ஆகிவிட்டது. அரசாங்கம் நான் இது கேட்கிறேன்னா, இந்த பொதுத்துறையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு பல முக்கியமான காரணங்கள் இருந்தால் கூட இன்னொரு முக்கியமான காரணம், இந்த பொதுத்துறையில மட்டும்தாங்க இடஒதுக்கீடுங்கிற கோட்பாடு அமுல் இருக்கு. இந்த பொதுத்துறை இல்லைன்னா இடஒதுக்கீடு இருக்காது. பொதுத்துறை இல்லைன்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வேலை கிடைக்காது, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வேலை கிடைக்காது, மலைவாழ் மக்களுக்கு வேலை கிடைக்காது, மாற்றுத்திறனாளிக்கு இடஒதுக்கீடு இருக்கிறதே அதுக்கு வேலை கிடைக்காது. எனவே இந்த வேலை, இந்த இடஒதுக்கீடு என்கிற அந்த கோட்பாட்டுக்கு சாவமணி அடிக்கிற இந்த தேசத்தினுடைய பொருளாதாரத்தினுடைய அடிநாதமாக இருக்கிற பொதுத்துறை எல்லாம் நீங்க விற்கிறீங்க.